hi friends welcome to my exam 100 இந்த வழியில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா முப்பத்தி மூணு பட்ட மேற்படிப்புகள் அரசு வேலைக்கு தகுதி இல்லை அப்படின்னு ஒரு திடீர் அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க ஸோ படிப்பு கிடையாது பட்ட மேற்படிப்பு யூஜி கிடையாது பிஜி ஸோ சில கவர்மெண்ட்ஸ் வேலைக்கு வந்து பிஜி டிகிரி தான் எலிஜிபிள் அப்புடின்னு இருக்கும் ஸோ அவங்களுக்கு தான் இந்த ப இந்த பிரச்சனை வரும் ஸோ பட்டம் யூஜி டிகிரி படிச்சிருந்தால் ப்ராப்ளம் இல்லை பிஜி அந்த முப்பத்தி மூணு நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க அதாவது கவர்மெண்ட் வேலைக்கு சில வேலைக்கு வந்து பிஜி டிகிரி தான் எலிஜிபிள்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கு இந்த முப்பத்தி மூணு கோர்ஸும் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஸோ மெயின் கோர்ஸுக்கு எந்த ப்ராப்ளமே கிடையாது சப் கோர்ஸுக்கு தான் ப்ராப்ளம் ஸோ மெயின் கோர்ஸ் அப்படின்னா இப்போ எம்எஸ்சி மேத்ஸு எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்எஸ்சி ஃபிசிக்ஸு இந்த மாதிரி அதுக்கப்புறம் எம்காம் எம்ஏ இந்த மாதிரி இருக்கிறது மெயின் கோர்ஸு சப் கோர்ஸுங்கிறது இப்போ நிறையா கவர்மெண்ட் வேலையில் பார்ப்பீங்க ஸோ இந்த கோர்ஸுக்கு இணையானது இது இதுக்கு ஈக்குவல்ட்டு அது ஸோ பிஎஸ்சி எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸுக்கு இந்த இந்த சப்ஜெக்ட் இந்த கோர்ஸ் எல்லாம் ஈக்குவலு ஸோ அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த ஈக்குவலன்ட்டு கொடுத்துருக்கிறதுல ஒரு முப்பத்தி மூணு கோர்ஸ் மட்டும் நாட் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஒரு சில பல்கலைக்கழகத்தில் மட்டும் ஸோ பாரதாசன் பல்கலைக்கழகம் அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆகியவற்றில் கற்பிக்கப்படும் எம்சிஏ உள்ளிட்ட பதிமூணு வகையான முதுநிலை அறிவியல் படிப்புகள் எம்எஸ்சி கணினி அறிவியல் படிப்புக்கு இணையானது அல்ல எஸ்ஸோ எம்எஸ்சி கணினி ப படிப்புக்கு அந்த பதிமூணு படிப்பு இணையானது அல்லன்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதேபோல் பெரியார் பல்கலைக்கழகத்திலும் பாரதியார் பல்கலைக்கழகத்திலும் கற்பிக்கப்படும் எம்காம் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் எம்காம் கணினி பயன்பாடு அதாவது கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் உள்ளிட்ட இருபது படிப்புகள் எம்காம் படிப்புக்கு இணையற்றவை என்ற சொல்லப்படுது ஸோ இது எல்லாமே மாஸ்டர் டிகிரி தேவைப்படுற அரசு வேலைக்கு மட்டும் தான் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் ஸோ நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு டிஎன்பிஎஸ்சி டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் ஆஃபீஸர் நோட்டிஃபிகேஷன் எடுத்துருக்கேன் ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க மாஸ்டர் டிகிரி படிச்சிருக்கணும் இந்த கீழே உள்ள எல்லா சப்ஜெக்ட்டையும் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ மேத்தமெட்டிக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அதாவது எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் எம்எஸ் எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி ஒரு பத்து இது படிச்சிருக்கணும் அல்லது அதற்கு இணையாக படிச்சிருக்கணும் ஸோ அவங்க மட்டும் எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி மெயின் கோர்ஸ் நிறையா இருக்குது இது மட்டும் இல்லை இன்னும் நிறையா இருக்குது அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கு இணையானதுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க பாருங்கள் அதை பதினெட்டாம் பக்கத்தில் பார்ப்போம் ஸோ அவங்க கொடுத்துருக்கிறது அல்லது அதற்கு இணையானது படித்தா கூட எலிஜிபிள் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல சூப்பர் எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ்க்கு இந்த கீழே கொடுத்துருக்க எல்லாமே எலிஜிபிள் ஸோ எம்எஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஒரு கோர்ஸ் இருக்குது யார் நடத்துறாங்கன்னா அண்ணாமலை யூனிவர்சிட்டி நடத்துகிறாங்க ஸோ அந்த கோர்ஸ் வந்து எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் ஈக்குவல் ஸோ எம்எஸ்சி மேத்தமெடிக்ஸ் உள்ள கவர்மெண்ட் வேலைக்கு நீங்கள் இந்த எம்எஸ்சி மேத்தமேட்டிக்ஸ் வித் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் நீங்கள் படித்தா கூட நீங்கள் வந்து அது எலிஜிபிள் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுதான் ஈக்குவண்டு ஸோ இந்த ஈக்குவலண்டுன்னு நிறைய கோர்ஸ் இருக்காங்க இப்போ வந்து எம்எஸ்சி மேத்ஸ் எம் எம் காம் நல்ல வரவேற்பு கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறனால ஸோ இந்த மாதிரி சப் கோர்ஸ் நிறைய இருக்காங்க ஈக்குவலன் கோர்ஸு ஸோ இந்த ஈக்குவலன் கோர்ஸில் தான் ஒரு முப்பத்தி மூணு கோர்ஸ் வந்து அதாவது க கரெக்டான இதில் ஸ்டாண்டர்டில் இல்லை அப்படின்னு அது வந்து தகுதி ஏற்றதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மெயினில் படிக்கிற யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது இந்த மாதிரி ஈக்குவன் கோர்ஸ் படிக்கிறதுல தான் அந்த முப்பத்தி மூணு கோர்ஸ் மட்டும் ப்ராப்ளம்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த முப்பத்தி மூணு கோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ அந்த முப்பத்தி மூணு ஈக்குவன் டிகிரி பிஜி டிகிரி நீங்கள் படிச்சிருந்தாலும் ஸோ உங்களுக்கு யூஜி இருக்கிற மாதிரி தான் அர்த்தம் பிஜி இருக்கிற மாதிரி தான் இருந்தும் நீங்கள் வந்து ஒரு பட்ட பிஜி பட்டதாரி தான் ஸோ அந்த பட்டதாரும் பிடுங்க மாட்டாங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து பிஜி டிகிரி குவாலிஃபிகேஷன் உள்ள கவர்மெண்ட் ஜாப்ஸ் தான் பொருந்தோம் இப்போ நீங்கள் வந்து யூஜி டிகிரி உள்ள கவர்மெண்ட் ஜாப்ஸுக்கு நீங்கள் வந்து உங்கள் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஸோ எப்படியும் யூஜி பண்ணிட்டு தான் பிஜி வந்திருப்பீங்க ஸோ அந்த யுஜியை வச்சு உள்ள கவர்மெண்ட் ஜாப்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அந்த பிஜியை வச்சு தான் சில பி சில கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து இப்போ உதாரணத்துக்கு டிஎன்பிசி டிஇ சொன்ன மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் கோய பிஜி கோர்ஸ் மட்டும் தான் எலிஜிபிள் ஒரு சில போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ அந்த போஸ்ட்டுக்கே இணையானது அப்படின்னு கொடுத்துருப்பாங்க அந்த இணையானது லிஸ்ட்டில் இருந்து இந்த முப்பத்தி மூணு தூக்கியிருக்காங்க தவிர வேறு எதுவும் கிடையாது ஸோ எனி மாஸ்டர் டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு எதுவும் ஜாப்ஸ் வந்தால் நீங்கள் தாராளமாக இருக்குது அப்ளை பண்ணிக்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏன்னா உங்கள்கிட்ட பிஜி டிகிரிங்கிறது கன்ஃபார்ம் டிகிரி தான் ஸோ பெரியார் பல்கலைக்கழகத்தில் வாங்கப்படும் எம்காம் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் கார்பரேட் செக்ரட்டரிஷிப் ஆகிய இரண்டு படிப்புகள் எம்காம் படிப்புக்கு இனே கிடையாது அதாவது எம்காம் கோர்ஸ் எம்காம்க்கு ஈக்குவலண்ட் ஒரு ஒரு வேலைக்கு வந்து எம்காம் கேட்டிருக்காங்க ஒரு கவர்மெண்ட் வேலைக்கு அதுக்கு எம்காம் ஆறு ஈக்குவலண்ட் அப்போ அந்த மாதிரி கொடுப்பாங்க ஸோ அந்த ஈக்குவலன் லிஸ்ட்டில் இந்த இந்த ரெண்டு கோர்ஸும் கிடையாது ஸோ வேறு கோர்ஸ் இருந்தால் நீ ஓகே ஸோ அடுத்து அழகாப்பா பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிப்பு அதாவது அந்த பல்கலைக்கழகத்தில் மட்டும்தான் கணக்கு ஸோ எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிப்பு எம்எஸ்சி கணினி அறிவியலுக்கு இணை இல்லை ஸோ அடுத்து சென்னை பல்கலைக்கழகத்தில் வழங்கக்கூடிய எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிப்பு எம்எஸ்சி கணினி அறிவியலுக்கு இணை கிடையாது சில சில கோர்ஸுக்கு வந்து எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கேட்பாங்க ஸோ அந்த எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்காதவங்க எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சில பேர் படிச்சிருப்பாங்க அது ஈக்குவலன்ட்டு இது வரைக்கும் இருந்துச்சு இப்போ வந்து அந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் வழங்கக்கூடிய அந்த எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வந்து கருவி கணினி அறிவியல் படிப்பு இணை கிடையாது ஸோ பாரதியார் பல்கலைக்கழகத்தில் வழங்கக்கூடிய எம்எஃப்டி என்ற மாஸ்டர் ஆஃப் ஃபாரின் ட்ரேடு மற்றும் எம்காம் இன்டர்நேஷ்னல் வணிகம் ஆகிய படிப்புகள் எம்காம் பட்ட மேற்படிப்புக்கு இணை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி பாரதியார் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி படிப்பில் பல்வேறு பாடப்பிரிவுகளான கம்ப்யூட்டர் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் கம்யூனிகேஷன் சாஃப்ட்வேர் சிஸ்டம் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் எம்சிஏ ஆகிய எட்டி படிப்புகள் எம்எஸ்சி கணினி அறிவியலுக்கு இணையானவை அல்ல அதாவது எம்எஸ்சி க கம்ப்யூட்டர் சயின்ஸ் வச்சு ஒரு கோ ஒரு வேலை வருது அப்படின்னா அதுக்கு வந்து இந்த இவ்வளோ படித்தவங்க அதுக்கு நாட் எலிஜிபிள் அடுத்து பாரதியார் பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் மற்றும் எம்எஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி எம்எஸ்சி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சைபர் டெக்னாலஜி இ காமர்ஸ் அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் டெக்னாலஜி எம்எஸ்சி சாஃப்ட்வேர் டெக்னாலஜி எம்சிஏ என ஒன்பது படிப்புகள் எம்சிஏ எ எம்எஸ்சி கணினி அறிவியலுக்கு இணையானவல்ல எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு ஈக்குவலன்னு கிடையாது இந்த சப்ஜெக்ட் எல்லாம் ஸோ இந்த லிஸ்ட் எல்லாம் டெஸ்க்ரிப்ஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து அந்த நிறைய அஃபீஷியல் வெப்சைட்டே வந்திருக்கு ஸோ அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இல்லைனா ஸ்பீடாக போனாலும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் எம்எஸ்சி சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் ஒருங்கிணைந்த ஐந்து ஆண்டு படிப்பு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி தொலைநிலை கல்வியல் அது எம்சிஏ படிப்பு கிரெடிட் மதிப்பெண் முறையிலான எம்சிஏ ஆகிய ஐந்து படிப்புகள் எம்எஸ்சி கணினி அறிவியலுக்கு இணை கிடையாது ஸோ மணர்மனை சுந்தராடு யூனிவர்சிட்டியில் வந்து எம்எஸ்சியில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கிரெடிட் மதிப்பெண் முறையிலான இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மற்றும் எம்சிஏ ஆகிய மூன்று படிப்புகள் எம்எஸ்சி கணினி அறிவியலுக்கு இணை கிடையாது ஸோ கடைசி அவி அவினாசிலிங்கம் கல்வி நிறுவனத்தில் எம்ஏ மேம்பாட்டு மொழியியல் படிப்பு எம்ஏ தமிழுக்கு இணையானது அல்ல முதுநிலை மனை அறிவியல் விரிவாக்க கல்வி எம்ஏ சமூக பணி படிப்புக்கு இணையானது அல்லன்னு சொல்லியிருக்காங்க ஸோ முழுவதும் சொல்லியாச்சு அந்த முப்பத்தி மூணு சப்கோர்ஸ் படித்தவங்க அரசு வேலையில் மாஸ்டர் டிகிரி கேட்குற வேலையில் அவங்க மட்டும்தான் பிரச்சனையை தவிர அவங்க வந்து மற்ற வேலை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் மற்ற கவர்மெண்ட் வேலை எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம் அவங்க யூஜி டிகிரி வச்சு பிஜி டிகிரின்னு வைக்கிற வேலைக்கு மட்டும்தான் இந்த கோர்ஸை யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எனி டிகிரி மாஸ்டர் டிகிரி உள்ள கவர்மெண்ட் ஜாப்ஸ் எதுவும் வந்துச்சுன்னா அதுக்கு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதை பல பேரும் இருக்காங்க அன்புமணி ராமதாஸ் உட்பட பல பேர் இதை எது எதிர்த்துட்ருக்காங்க ஸோ உங்களோட கருத்து என்ன கவர்மெண்டோட இந்த முடிவு என்ன இதுக்கு உங்களோட கருத்து என்ன ஸோ இதை அப்ரூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி என்னத்தை பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க ஸோ இப்போ மட்டும் பெருசாக ஏதோ கண்டுபிடிச்சமாக வந்திருக்காங்களே இது கையெழுத்து போடும்போது அப்ரூவ் பண்ணும்போது என்ன பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ இதுவரைக்கும் இதை கோர்ஸ் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க நாளைக்கு படிக்க போகிறவங்க என்ன பண்ணுவாங்க ஸோ அட்லீஸ்ட் இவங்க பண்ணுறது ரத்து பண்ணால் பண்ணிவிட்டு போகிறாங்க வரைக்கும் படித்தவங்க இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இந்த சட்டம் பொருந்தாது அப்படின்னு ஒரு அறிவிப்பு விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமேல் படிக்க போகிறவங்களுக்கு இந்த சட்டம் இருந்துக்கிட்டு பட் இப்போ அரசோட இந்த கலைநயமிக்க அறிவிப்புக்கு உங்களோட பொண்ணான வாயால் நல்லா கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ